Nil! எவ்வளவு பயத்துடன் எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? மேலும் ஏதோ திருடி விட்டது போல் ஓடிக்கொண்டிருக்கிறாயே. இளவரசே, என் அறிவுதான் என்னுடைய சொத்து. அந்த சொத்து இருக்கும் பொழுது நான் திருட வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் ஒன்றை தாங்கள் மறந்து விட்டீர்கள். நான் ஒரு பிராமண பெண் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சரி, நீ திருடுவதற்காக இங்கு வரவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பின் எதற்காக நீ இங்கு வந்தாய்? நீ எந்த இடத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாயோ இந்த இடத்தில் ஆண்கள் மட்டுமே வருவதற்கு அனுமதி இருக்கிறது. பின் எதற்காக நீ இங்கு வந்தாய்? யார் உன்னை அழைத்தார்கள்? யார் கூறி இங்கே வந்தாய்? நானும் உன்னை அழைக்கவில்லை, தந்தையும் அழைக்கவில்லை. பின்பு யாருடைய அனுமதியை கொண்டு இங்கு வந்தாய்? நீ எனக்கு அது தெரிய வேண்டும், கூறு இப்பொழுதே. நீ வேறு யாரையும் சந்திப்பதற்காக இங்கு வரவில்லையே? தெரியவில்லை இந்த அரண்மனை பணிப்பெண்கள் அரசியாவதற்கு என்னவெல்லாம் செய்வார்கள் என்று. எத்தனை யோசனைகள், எத்தனை வஞ்சனைகள் ஒரு இளவரசனின் மனதில் இடம் பிடிப்பதற்கு. நான் தான் இங்கு அவரை அழைத்தேன். இளவரசன் கார்த்திகேயன் தாங்களா? எதற்காக அரண்மனையில் இந்த பகுதிக்கு வருவதற்கு ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு? அது என்னவென்றால், பிந்துசார் தங்கள் திருமணம், திருவிழா என்று நான் இளைப்பாறவே இல்லை. கழுத்தில் சிறிது வலி உள்ளது, அதை சரி செய்வதற்காக அழைத்தேன். மேலும் தர்மாவின் கைப்பக்குவம் இங்கு யாருக்கு தான் தெரியாத, அதற்காகவே அழைத்தேன். ஆனால் மன்னியுங்கள், அரண்மனையின் இந்த நீதி பற்றி எனக்கு தெரியாத. தர்மாவும் என்னிடம் கூறினார், அவர் இந்த பகுதிக்கு வரக்கூடாது என்று. ஆனால் அவர் என் பிரஜை என்பதால் என்னை பற்றி அவருக்கு தெரியும். நான் சொல்லிதான் அவள் இங்கு வந்தாள். இளவரசன் கார்த்திகேயன், இப்பொழுது தர்மா தங்கள் பிரஜை கிடையாது, என் மனைவிக்கு முக்கிய பணிப்பெண். எனவே இது போன்ற காரியங்களுக்கு இனிமே இவளை தாங்கள் அழைக்காமல் இருப்பதுதான் மேலாகும். தாங்கள் என்னிடம் கூறுங்கள், இதைவிட சிறந்த பணிப்பெண்ணை நான் அனுப்பி வைக்கிறேன். அம்மா, அம்மா, என்ன பண்ணுச்சு அம்மா? அம்மா, தாங்கள் இவ்வாறு தடுமாறுவது எனக்கு சரியாக தோன்றவில்லை. தங்களுடைய உடல்நிலை நலமாக இருக்கிறது அல்லவா? வைத்தியரிடம் சென்று மருந்து பெற்றுக் கொண்டீர்களா? காலையிலிருந்து தாங்கள் எதுவும் சாப்பிடவில்லை. தர்மா, 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 வா இங்கே அமரு. இதை எங்கு வைத்து விடு. தர்மா, சில நேரங்களில் நான் உன்னுடைய தாய் அல்ல, நீதான் என் தாய் போல் தோன்றுகிறது. அது அது என்னவென்றால், காலையில் இருந்து ஒன்றுமே உண்ணவில்லை, அதான் மயக்கமாக இருக்கிறது. காலையில இருந்து சாப்பிடவில்லையா? விரதம் உள்ளீர்களா? யாருக்காக? அந்த மனிதர்காகவா? தங்களை துன்பப்படுத்தியவருக்காகவா? அவருக்காக தாங்கள் விரதம் உள்ளீர்களா? இல்லை மகளே, நான் இன்று விரதம் இருப்பது என்னை பற்றி எல்லாம் தெரிந்தும் கூட என்னை ஏற்றுக்கொண்டாரே, அவருக்காக, அரசர் சந்திரகுப்தருக்காக விரதம் இருக்கிறேன். அப்படி என்றால் அம்மா, தங்களுக்கு அனைத்தும் நினைவு வந்துவிட்டதா? இல்லை தர்மா, எனக்கு எதுவும் நினைவுக்கு வரவில்லை. ஆனால் என்னுடைய இதயம் கூறிக்கொண்டே இருக்கிறது, அரசர்தான் என்னுடைய கணவர் என்று. ஏனென்றால் தர்மா, அவர் என் அருகில் வரும்பொழுதெல்லாம் இணை பிரியாத ஒரு ஆழ்ந்த உறவை என்னால் உணர முடிகிறது. அவர் என்னவர் என்று என்னுடைய மனம் கூறுகிறது. அரசர் என்னுடைய வாழ்க்கையில் வந்து என் வாழ்வை முழுமையடைய செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல தர்மா, அரண்மனையில் என் வாழ்க்கை, நான் காணும் கனவுகள், என் அருகில் இருப்பவர்கள் அனைத்தும் இப்பொழுதுதான் எனக்கு தெளிவாக புரிகிறது. அது மட்டுமில்லை,
அரசர் வருத்தமாக இருக்கிறார் என்றால் அந்த வருத்தம் என்னையும் தாக்குகிறது. ஒருவேளை அவர் நகைத்துக் கொண்ட மகிழ்ச்சியாக இருந்தால் அத்தருணமே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையை கூறட்டுமா தர்மா, என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவாக வாழ்வதற்கு இது எனக்கு கிடைத்த சந்தர்ப்பமாக இருக்கும். இருப்பினும் தர்மா, உன் தாத்தா அவர்கள் என்னிடம் கூறியது உண்மையாகவும் இருக்கலாம், குழப்பமாக இருக்கிறது. ஆனால் எனக்குள் ஏற்படும் இந்த வித்தியாசமான உணர்வுகளுக்கு நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்கும். அப்படி என்றால் தாங்கள் தான் நந்தினி என்பதை தாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் அல்லவா? அம்மா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் நிரந்தரமாக என்னுடைய அன்னையை இழந்து விட்டேன். ஆனால் இந்த மகத ராஜ்யம் தன்னுடைய ராணியை திரும்ப பெற்றுவிட்டது. அரசருக்கும் தன்னுடைய காதலியும் மனைவியும் கிடைத்து விட்டார். தர்மா, நான் அரசரின் மனைவி மகதத்தின் அரசி ஆவதற்கு முன்பே உன்னுடைய தாயாவேன். நிச்சயம் அது மாறாது. என்று மட்டுமல்ல, என்றுமே நான் உன் தாய்தான். இது நான் உனக்கு தரும் வாக்குறுதி தர்மா. இவ்வுலகில் உனக்கு எப்பொழுது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன். இப்பொழுது மகாராணி நந்தினியே வாக்கு கொடுத்து விட்டார். எனக்கு நிறைய நம்பிக்கை உள்ளது. நீங்கள் நிச்சயம் இந்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். ஹலனா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இப்பொழுதுதான் அங்கு கூறினாய் சந்திராவிற்காக நீ விரதம் இருக்க போகிறாய் என்று. இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அப்படி உனக்கு சாப்பிட வேண்டும் என்றால் கதவை தாழிட்டுக் கொண்டு சாப்பிடக் கூடாதா? உன்னை யாராவது பார்த்து விட்டால்? அம்மா, யாராவது பார்த்தாலும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் விரதம் இருந்தாலும் இல்லை என்றாலும் சந்திரா அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. மேலும் நந்தினிதான் சந்திராவுக்காக விரதம் இருக்கிறாளே. என் கணவனுக்காக அவள் விரதம் இருக்கும் போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? நீங்களே கூறுங்கள். நீ என்ன கூறுகிறாய்? அந்த பெண் சந்திராவிற்காக விரதம் இருக்கிறாளா? அதற்கு அர்த்தம் என்னவென்று உனக்கு புரிகிறதா ஹெலனா? கொஞ்சம் கொஞ்சமாக அவள் நந்தினியின் இடத்தை பிடித்துக் கொள்ள பார்க்கிறாள். ஹெலனா! அம்மா, அவள் எந்த முயற்சியும் செய்யவில்லை. சந்திரா அவளை எப்பொழுதோ ஏற்றுக்கொண்டு மகாராணி என்று பிரகடனம் செய்து விட்டார். அவளும் மெல்ல மெல்ல இந்த அரண்மனையில் எல்லா இடங்களையும் ஆக்கிரமித்து விட்டாள். இப்படியே சென்று கொண்டிருந்தால் இன்னும் சிறிது காலத்தில் சந்திரா அவளை இந்த மகதத்தின் முக்கிய மகாராணி என்று கூட கூறலாம். தற்சமயம் பிந்துசாரி நந்தினி மீது மிக கோபமாக இருக்கிறான். ஆனால் இதுவே எத்தனை காலத்துக்கு நீடித்துக் கொண்டிருக்கும்? என்றாவது ஒரு நாள் எல்லார் முன்னிலையிலும் உண்மை வெளிப்பட்டுதானே தீரும். அதன் பிறகு இல்லை, அப்படி நடக்காது. நமது இத்தனை வருட உழைப்பை அவ்வளவு சுலபமாக வீணாக்க முடியாது. இதற்கு இரண்டே வழிகள் தான் உள்ளது. ஒன்று, நந்தினி இந்த அரண்மனையை விட்டு வெளியேற வேண்டும். அல்லது அவளை நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு நாம் நீக்க வேண்டும். நீக்க வேண்டுமா? அம்மா, உளறுகின்றீர்களா? நீங்கள் கூறுவது போல் மட்டும் நாம் செய்தால் இங்கிருக்கும் அனைவர் பார்வையும் சந்தேகமும் நம் மீதுதான் விழும். மூன்றாவது ஒரு வழி உள்ளது ஹெலனா. நாம் எதையாவது செய்து நந்தினியின் நினைவுகள் திரும்பாமலே செய்து விட்டால் தான் நந்தினிதான் என்பதை அவள் நம்பாமலேயே இருந்து விடுவாள். ஆனால் அதை எப்படி செய்வது? மிகவும் சுலபமாக. ஒரு அதி அற்புதமான வேரின் சாற்றை நான் வனத்திலிருந்து வரவழைத்திருக்கிறேன் ஹெலனா. இந்த சாற்றில் இரண்டே துளிகளை நந்தினி அருந்தும் நீரில் கலக்க வேண்டும். அருந்திய உடனேயே இந்த சாறு தன் வேலையை துவங்கிவிடும். அதன் பிறகு நந்தினியின் மூளையில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட துவங்கிவிடும். பிறகு நந்தினி ஒரு ஜடம்தான். அவளுடைய மூளையில் தாறுமாறான எண்ணங்கள் ஓடும். தன்னுடைய சுய உணர்வை இழந்து விடுவாள் அவள். புரிகிறதா ஹெலனா? அவள் சுய நினைவுகள் பிறகு திரும்பவே திரும்பாது ஹெலனா. ஆஹா, அந்த காரியத்தை இன்றே தொடங்கி விடுகிறேன். இன்று முதல் நந்தினி குடிக்கும் நீரில் இதை நான் கலந்துவிட்டால் கதை முடிந்துவிடும். கவனமாக செய்ய வேண்டும் ஹெலனா, மிக மிக கவனமாக செய்ய வேண்டும். சரி அம்மா.
சரி, அப்படி என்றால் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறேன். இளவரசே, என்னோட வாள் சண்டை எடுங்கள். சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. ஓ, என்னை மன்னித்து விடு நந்தினி. எப்படி நான் தடுமாறினேன் என்று தெரியவில்லை. உனது கலசம் கீழே விழுந்து விட்டது. நீ கவலைப்படாதே. இந்தா, இதை நீ எடுத்து செல். என் கலசத்தை வைத்து நீ விரதத்தை முடித்துவிடு. அதன் பிறகு நான் செய்கிறேன். செல் நந்தினி, இதற்கு தயங்காதே. நான் வேறு கலசம் எடுத்துக் கொள்கிறேன். நீ செல். பணிப்பெண்ணே, வேறு கலசம் எடுத்து வா. சிறந்த அரசி, இளவரசர் பிந்துசாரர் இங்கு வருவதற்கு மறுத்துவிட்டார். அரசி, நீ செல், நான் பார்த்துக் கொள்கிறேன். சாருமதி, என்னை மன்னித்துவிட. நான் பிந்துசாரனுக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் உனக்கே அவனது பிடிவாதம் பற்றி தெரியும் அல்லவா? என்ன செய்வது? அப்படி சூரியன் அஸ்தமனமாகும் முன்பு பிந்துசாரன் வரவில்லை என்றால் சாருமதியின் விரதம் வீணாகிவிடுமே. அவர்கள் திருமணத்திற்கு பிறகு வரும் முதல் விரதம் ஆயிற்றே. இதை நிறைவேற்றவில்லை என்றால் அது அவ்வளவு சரியில்லையே. அரசி, என்னுடைய மருமகளால் இந்த விரதத்தை நிறைவேற்ற முடியாத பொழுது நான் மட்டும் எப்படி இந்த விரதத்தை பூர்த்தி செய்வேன்? இளவரசர் பிந்துசாரர் பூஜையில் கலந்து கொள்ளும் வரை நான் ஒரு துள்ளி தண்ணீர் கூட அருந்த போவதில்லை. சரி, தாங்கள் சென்று பிந்துசாரனை அழைத்து வாருங்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, தாங்கள் அழைத்தால் அவன் வருவான். இளவரசி, இங்க என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் இப்பொழுது இளவரசி சாரமதியோடு இருக்க வேண்டும். திருமணமான பெண்களுக்கு இன்று மிகவும் முக்கியமான நாளாகும். இளவரசி சாரமதி விரதத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். நான் வரமாட்டேன். நான் அவளிடம் இது வேண்டாம் என்று கூறினேன். எனக்கு இது போன்ற சம்பிரதாயங்கள் எதிலும் நம்பிக்கை இல்லை. அவருடைய இந்த தீர்மானத்திற்கு நான் பொறுப்பல்ல. எந்த ஒரு சிறிய அன்னையும் அடுத்தவர் பிள்ளை மீது இப்படி பாசத்தை பொழிந்திருக்க மாட்டாள். இந்த அன்னையால் தான் பிந்துசாரனுக்கு வீரம் என்று ஒன்று வந்தது. பல சாகசங்கள் வசப்பட்டது. சரி, அப்படி என்றால் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறேன். இளவரசே, என்னோடு வாள் சண்டையிடுங்கள். இந்த போட்டியில் என்னை தோற்கடித்தால் இளவரசி சாருமதியோடு சேர்ந்து நீங்கள் விரத பூஜையில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை நான் ஜெயித்துவிட்டால் நான் கூறுவதை நீங்கள் கேட்டாக வேண்டும். தாங்கள் என்னோடு வாள் சண்டையிடப் போகிறீர்களா? நான் தாங்களை பிழைத்து போக விடுகிறேன். உங்கள் நிபந்தனையை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். ஏனென்றால் தாங்களை வெல்வதற்கு எனக்கு ஒரு நொடி போதும். வெற்றி பெறப்போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. தாமதமாக வந்தாய், உனக்கு தெரியும் அல்லவா உன்னுடைய வாழ்பயிற்சி எவ்வளவு முக்கியம் என்று. என்னை காப்பாற்றுங்கள்,
என் கணவனின் இன்னொரு மனைவி நந்தினியை கண்டால் எனக்கு பயமாக இருக்கிறது. நான் தங்களுக்கு நியாயத்தை பற்றி விளக்கி கூற வேண்டிய அவசியம் இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதுதான் வருங்கால அரசருக்கு அழகாகும். இந்த போட்டியில் நான் தான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அதனால் தாங்கள் நான் கூறுவது போல் செய்தாக வேண்டும். வாருங்கள் இளவரசி. விரத பூஜையை செய்யுங்கள். இன்று தாங்கள் செய்ததை பார்த்ததும் எனக்கு மிகுந்த நம்பிக்கை வந்துவிட்டது. என் நந்தினி எதற்கும் துணிந்தவர் என்று கன்னத்தில் நெற்றியில் குங்குமம் ஒட்டியிருக்கிறது. இங்கேயா? இப்பொழுது? இல்லை, நான் துடைத்து விடுகிறேன். Thank you.
நம் வீட்டு மகள் ஆலிசாவின் திருமணம் சம்பாவின் ராஜகுமாரனோடு நடக்கிறது. அது போன்று அவர் வீட்டு பெண்ணின் திருமணம் பிந்துசாரனோடு நடந்தால் நான் என் மனதை உன்னிடம் கொடுத்து விட்டேன். அதை என்னால் வேறு யாரிடமும் கொடுக்க முடியாது. என்னால் நிச்சயமாக ஆலிஷை திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஆமையினுடைய உள்ளத்தில் அனைத்து உணர்ச்சிகளும் உள்ளது, மகிழ்ச்சியும் உள்ளது, துக்கமும் உள்ளது. ஆனால் உங்கள் இருதயம் போல் அல்ல. அதில் என் நேரமும் கோபம் மட்டும்தான் உள்ளது, வேறு எதுவும் இல்லை.